சித்து கிட்ட செல்லமா பேசிட்டு இருக்காங்க. ஆர்த்தி கல்யாணம் நின்று போனதுக்கு நான் எந்த வகையிலையுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுறாங்க. சித்துவும் சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மரகத பாட்டி ரெண்டு பேரும் ஜானகியை வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கே கூப்பிடணும், அப்போதான் வந்து சித்துக்கும் மேகாக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, மரகதம் அதே மாதிரி மனோகர் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க ஜானகி கிட்ட, உன் அண்ணன் வந்து நல்லவன் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி எங்கள் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்ல, இதனால ஜானகிக்கு வந்து கோவம் வந்து ரெண்டு பேரும் அடிச்சு துரத்தி விட்றாங்க. இதை தூரத்துலேருந்து மேகா பார்க்குறாங்க. மேகாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது, மேகாவுமே பயந்து போகிறாங்க. அடுத்ததா வாசுதேவன் வந்து வீட்டுக்கு வராரு. ஜானகி வீட்டுக்கு வந்து ரெண்டு பிள்ளை பெற்றிருக்கேன் உனக்கு, அதனால எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ ஜானகிக்கு கோவம் வந்து இதுக்கு நீ வெளியில் போய் பிச்சை எடுக்கலாம், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதுக்கு வாசுதேவன் கோவப்பட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு ஜானகியை. இதே மகேந்திரன் பார்த்து ஓடி வந்து வாசுதேவன் அடிச்சிடறாரு. யார் மேலே கை வைக்கிற, அது என்னோட அம்மா மாதிரிடா, என் தங்கச்சி இல்லைடா அப்படின்னு சொல்லி பேச, உடனே ஜானகி வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணி அப்படியே அழுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.